எந்தீனியானது தற்போது ஸ்ரீலங்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு விளையாடி வரும் பட்சத்தில் இதில் புதிய பேச்சாளராக கௌதம் கம்பீர் செயல்பட்டு வரும் நிலையில் அவர் தலைமையின் கீழ் துணை பேச்சாளர்களாக அபிஷேக் நாயர் மற்றும் ராயன் டண்டாஸ்டே செயல்பட்டு வருகின்றனர். அதே போல ஃபீல்டிங் பேச்சாளராக அதே டி திலீப் செயல்பட்டு வருகிறார். குறிப்பாக பவுலிங் கோச்சாக தற்காலிகமாக சாய்ராஜ் பகட்டுலே செயல்பட்டு வருகிறார். அதாவது புதிய பவுலிங் கோச்சை நியமிப்பதில் தாமதம் ஏற்படுவதால் சாய்ராஜ் பகட்டுலே செயல்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் தற்போது வெளியான தகவல் என்னவென்றால், புதிய பவுலிங் கோச் மார்னே மார்க்கல் தான் என்று ஏற்கனவே சொன்னது போல தற்போது மார்னே மார்க்கல் தான் புதிய பவுலிங் கோச் என்பது உறுதியாகி உள்ளது. எனவே அடுத்த 3 ஆண்டு காலத்திற்கு இந்தியனியோடு மார்னே மார்க்கல் பயணிப்பதை பார்க்கலாம். அதாவது 2027 ஓடி வேர்ல்ட் கப் டோர்னமெண்ட் வரை மார்னே மார்க்கல் பவுலிங் கோச்சாக செயல்படுவார். இதன்படி இந்தியனிக்கான பவுலிங் கோச்சாக மார்னே மார்க்கல் செப்டம்பர் 19 முதல் பங்களாதேஷ்க்கு எதிரான சீரீஸிலிருந்து அணியுடன் இணைவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.